ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து டூத்பேஸ்ட் டப்பா வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கோல்கேட்லாம் எடுத்துருக்கேன். இதே மாதிரி வந்து மூணு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ரெண்டு இது வந்து சின்னது, அது ரெண்டும் ஒரே சைஸாக வச்சுருக்கேன். அப்புறமும் இன்னொன்று வந்து ரொம்ப பெருசாக வச்சுருக்கேன், இந்த ரெண்டோட அது கொஞ்சம் பெருசு. ஓகேவா, இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்து அங்கே மேலே வந்து அந்த நாலு இந்த டப்பாக்கு மேலே நாலு இது இந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ அந்த சின்னதாக ரெண்டு இருந்துச்சு அதை எடுத்துக்கோங்க. அதையும் மார்க்கரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நான் வந்து இப்போ உள்ள உதவி வச்சுருக்கேன். இதை எப்படி கட் பண்ணணும்னா, ஈஸியாக கட் பண்ணணும்னா, இப்போ பாருங்க இங்கே இப்படி இருக்கா, இதை அப்படியே லைட்டாக அப்படியே மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம மார்க் பண்ணிடணும்ல, தெரியுதா? ஆ, அப்படியே கட் பண்ணிடுங்க, ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பெருசாக கட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த நம்ம வச்சுருக்க அந்த சின்னதோட கொஞ்சம் பெருசாக இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதையும் கட் பண்ணிடுங்க. இதோட கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இவ்வளோ வச்சுருக்கேன். ஓகே, இப்போ மூணுத்தையும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி செவ்வகமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டூத்பேஸ்ட் பாக்ஸெல்லாம் வந்து இங்கே வந்து ஒட்ட போகிறோம். அதனால் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், எவ்வளோ சைஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், நான் சும்மா வந்து வச்சுருக்கேன். அடுத்து இன்னொரு பீஸ் எடுக்குன்னா சும்மா வச்சா கொஞ்சம் நல்லாவே இருக்காது. ஸோ கொஞ்சம் நம்ம அழகாக வைக்கணும்னா, இந்த மாதிரி நான் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணிவிடுங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் கலர் ஒன்றால் அடிச்சிக்கலாம், இல்லை கலர் எஃபர் ஷீட் கூட ஒட்டிக்கலாம். நான் ஒட்டிடுறேன். அப்புறமா இதை வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிடுங்க. ஓகே, அடுத்து இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நூல் வந்து எடுத்திருக்கேன். இந்த உள்ள நூலை வச்சு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த உள்ள நூல் எடுத்திருக்கேன். அதுலேயே நான் எப்படி இந்த உள்ள நூலை வச்சு சொத்து எல்லாமே நான் அந்த வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன். அந்த பாட்டில் வச்சு கிராஃப்டாக பண்ணுவாங்க, அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், போய் பாருங்கள். இப்போ நான் அந்த பாக்ஸ் மேலே மட்டும் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அப்ளை பண்ணிட்டு நம்ம அந்த நூலை வந்து அந்த கம் அப்ளை பண்ண இடத்துல அதே மாதிரி சுற்றுங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணணும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதே தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை போய் பாருங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஒன்று சொல்ல மாட்டேன், உங்கள்கிட்ட வந்து உள்ள நூல் இல்லை சப்போஸ் இல்லைன்னா, இந்த மாதிரி வந்து கலர் ஏஃபோர் ஷீட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் ஒட்டிக்கோங்க. என்கிட்ட வந்து இப்போ ஏஃபோர் ஷீட் வந்து இல்லை. இது இல்லைனா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். ஏன்னாலும் உள்ள நூல் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. நான் அந்த உள்ள நூல் ஒட்டியிருக்கேன். ஏஃபோர் ஷீட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன். எனக்கு வந்து ரெண்டு பாக்ஸ் மட்டும் முடிப்பெலாம் நான் போய் பார்த்தேன். எனக்கு வந்து இப்போ நான் பார்த்ததில் ரெண்டே ரெண்டு போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ரெண்டு போதும். நான் இந்த மாதிரி வந்து உள்ள நூல் சுற்றிட்டேன். அடுத்து நம்ம வந்து நம்ம கட் பண்ணி ஒட்டி வச்ச அந்த கார்போர்ட் பீஸ் மேலே வந்து இந்த கலர் எஃபர் ஷீட் ஒட்டிட்டேன். என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு நல்லா ஒட்டிட்டேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிடுங்க, கம்மை போட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. சூப்பராக இருக்குது. கலர் ரிஃப்ரெஷ்ட்றேன், எந்த கலருமே ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஃபிசிக்காலும் இந்த டப்பா வந்து எங்கே ஒழிக்கணுமோ எங்கே வைக்கணுமோ கரெக்டாக அங்கே வச்சு மார்க்கர் மூலமாக மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ண இடத்துல வந்து ஃபிசிக்காவில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெண்டுத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த பாக்ஸையும் எடுத்து ஒட்டிடுங்க. ஸோ சிம்பிள். நீங்கள் சப்போஸ் மூணு வச்சுருந்தீங்கன்னா அந்த கட் பண்ண கார்போர்ட் ஷீட்டை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடம் மட்டும். இப்போ வந்து இது வந்து எதுக்கு எடுத்துருக்குன்னா இங்கே வந்து மேலே வந்து ஒரு ஹோல் போடணும். நான் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு ஹோல் போட்டுருங்க. ஏன்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதே மாதிரி ஹோல் போட்டுருங்க. ஒரு வியூ ஆங்கிள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வழியாக ஒரு நூலை கட்டி நான் ஆண்டியில் மட்டிருக்கேன். அவ்வளோ